அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஃபராசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1818 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஃபராசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1818 ஆண்டு தொடங்கப்பட்டது. இரண்டாவது வினா, ஃபராசி இயக்கத்தின் தொடங்கியவர் யார்? ஹாஜி ஷரியத்துல்லா. ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் ஹாஜி ஷரியத்துல்லா. மூன்றாவது வினா, வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யார்? டிடுமிர். வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா டிடுமிர். இந்த வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1827 ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது நான்காவது வினா, கோல் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1831 முதல் 32 வரை. கோல் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1831-32. ஐந்தாவது வினா, கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். அடுத்தது ஆறாவது வினா, 1855 சந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமை தாங்கியவர் யாருன்னா சித்து மற்றும் கனு. 1855 ஆண்டு சந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமை தாங்கியவர் யாருன்னா சித்து மற்றும் கனு. ஏழாவது வினா, உலுக்குளம் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றதுன்னா ராஞ்சியில் நடைபெற்றது. எட்டாவது வினா, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1908 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அடுத்து ஒன்பதாவது வினா, 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. 1857 ஆண்டு புரட்சியின் போது, பெரும் புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. பத்தாவது வினா, இந்தியாவின் முதல் வைசிராய் யாருன்னா கானிங் பிரபு. இந்தியாவின் முதல் வைசிராய் கானிங் பிரபு. பதினோராவது வினா, மங்கள் பாண்டே எந்த ஆண்டு கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொண்டார்னா மார்ச் 29 1857 1957 1857 ஆண்டு. மங்கள் பாண்டே எந்த ஆண்டு கொழுப்பு தடவிய தோட்டாவை தொட மறுத்து ஆங்கில அதிகாரியை சுட்டு கொண்டார்னா மார்ச் 29 1857. பன்னிரெண்டாவது வினா, பெரும் புரட்சி முதன் முதலில் எங்கு வெளிப்படையாக நடைபெற்றதுன்னா மீரட்டில் தான். எந்த ஆண்டுனா 1857 மே 10. பெரும் புரட்சி முதன் முதலாக எங்கு வெளிப்படையாக நடைபெற்றது? மீரட், மே 10 1857. பதிமூன்றாவது வினா, பெரும் புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப் தளபதி யாருன்னா தாந்தியா தோப். பெரும் புரட்சியின் போது கான்பூரில் போர் புரிந்த நானா சாஹிப் தளபதி யாருன்னா தாந்தியா தோப். பதினான்காவது வினா, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1858 நவம்பர் 1. 1858 நவம்பர் 1 என்று தான் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்டது. பதினஞ்சாவது வினா, கருநில சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்போது ஏற்பட்டப்பட்டதுன்னா 1859-60. கருநில சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்போது ஏற்பட்டதுன்னா 1859-1860. பதினாறாவது வினா, இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீன்பந்து மித்ரா. இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகம் ஒன்றை எழுதியவர் யாருன்னா தீன்பந்து மித்ரா. பதினேழாவது வினா, சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1852 ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஆண்டு தொடங்கப்பட்டது. பதினெட்டாவது வினா, கிழக்கிந்திய அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1866 ஆண்டு தொடங்கப்பட்டது. கிழக்கிந்திய அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1866 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்தது பத்தொன்பதாவது வினா, சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1884 ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை மகாஜன சபை 1884 ஆண்டு தொடங்கப்பட்டது. இருபதாவது வினா, பூனா சர்வஜனிக் சபை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா இது எம்ஜி ராணேராவால் தொடங்கப்பட்டது. 1870 ஆண்டு தொடங்கப்பட்டது. 21வது வினா, பம்பாய் மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1885 ஆண்டு தொடங்கப்பட்டது. பம்பாய் மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1885 ஆண்டு தொடங்கப்பட்டது. 22வது வினா, வங்கப்பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்ததுன்னா 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினை எப்போது அதிகாரப்பூர்வமாக நிகழ்ந்ததுன்னா 1905 அக்டோபர் 16. 23வது வினா, வங்கப்பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் எதுன்னா சுதேசி இயக்கம். வங்கப்பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா சுதேசி இயக்கம்.
24வது நாள் முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா நவாப் சலி முலக்கான். முஸ்லீம் கட்சியை தோற்றுவித்தவர் நவாப் சலி முலக்கான். 25வது நாள் மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. மிதவாதிகளின் தலைவராக செயல்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகுலே. 26வது நாள் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எதுனா மின்டோ மாலி சீர்திருத்தம். முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கிய சீர்திருத்தம் எதுனா மின்டோ மாலி சீர்திருத்தம். 27வது நாள் 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை பூனாவில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். வட இந்தியாவில் திலகர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. அதே போல் தென்னிந்தியாவில் அன்னிபெசன்ட் 1916 ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. 28வது நாள் 1916 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா லக்னோவில் நடைபெற்றது. 1916 காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா லக்னோ நடைபெற்றது. 29வது நாள் காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை எந்த ஆண்டு நிறுவினார்னா 1910 ஆண்டு நிறுவினாங்க. 30வது நாள் காந்தியடிகளை சாம்ரான் வருமாறு அழைத்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நான் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற விடங்களை சந்திக்கிறோம்.